வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, யாமிருக்க பயமேன். முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே, உடல் பற்றிய பிணி யாருமே. நூற்றுக்கு நூறு உண்மையான வாக்கியங்கள் இவை. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள். எந்த வேலையாக இருந்தாலும் இந்த பதிவை தயவு செஞ்சு கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படியான ஒரு அமைப்பு மறுபடியும் வருவதற்கு நாம் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். அப்படி என்ன இன்னைக்கு அற்புதமான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதமே நமக்கு நன்மைகளை கொட்டி கொடுக்கக்கூடிய மாதம். அந்த ஆவணி மாதத்தில் வளர்பிறை செவ்வாயில் சஷ்டி திதி வருவதை போன்ற ஒரு அமைப்பு மிக எளிதாக மறுபடியும் அமையாது. அதனால் இந்த நாள் உங்களுடைய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதுவும் முருகக் கடவுளுக்கு உரிய இந்த நாளில் நம்ம முருகனை அழைத்து அவங்கிட்ட நம்மளுடைய வேதனைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக நாம் கேட்கும் வரங்களை நமக்கு வாரி வழங்கக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய முருகக் கடவுள் தான். முருக கடவுள்கிட்ட எனக்கு இது நிச்சயமாக வேண்டும் அப்படின்னு யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அவர்கள் கேட்டதை கட்டாயமாக கொடுத்து விடுவார். அதற்கு சான்று நம்முடைய சேனலில் வந்த வெற்றிலை தீப வழிபாடு. கோடிக்கணக்கானோர் இதை செஞ்சு வந்து நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இதை நான் வந்து ரொம்ப தைரியமாக மகிழ்ச்சியோடு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தினந்தோறும் எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இது நடந்திருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நாங்கள் வீடு வாங்கிட்டோம், நான் எனக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லை, நான் வெற்றிலை தீபம் 3 வாரம்தான் போட்டேன், நான் வந்து இப்போ ப்ரெக்னன்சி எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகியிருக்குது, அதாவது ரொம்ப வருடங்கள் வராத பணம் என் கைக்கு வந்திருக்குது, நான் விரும்பியவரை நான் திருமணம் செய்துக்கிட்டேன் அப்படின்னு எவ்வளவு எவ்வளவு நல்ல கருத்துக்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வருது. அதனால இன்னைக்கு யாருமே தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க. அசைவம் இன்னைக்கு சாப்பிடாதீங்க, தயவு செய்து இன்னைக்கு அசைவம் சாப்பிடாதீங்க. ஏன்னா இப்படி ஒரு நல்ல நாளில் நீங்கள் எதுவுமே செய்யாவிட்டால் கூட அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து முருகனை நினைத்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் மனமுருகி உச்சரித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ, இப்பொழுது உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நீங்கள் வந்து முருகன்கிட்ட உங்களுடைய குறையை வைக்கலாம். ஏன்னா மனுஷங்க கிட்டலாம் நான் வந்து கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு வந்து எந்த மாறுதலும் இல்லை அப்படின்னா நம்ம கடைசியாக யார்கிட்ட போவோம் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட தான் போய் சரணடைவோம். அதனால் அந்த தெய்வத்துக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்யக்கூடிய மிக எளிமையான வழிபாடை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நம்ம வெற்றிலை தீப வழிபாடு ஏற்றி செய்வோம். இன்றைக்கும் நீங்கள் அதே வெற்றிலை தீப வழிபாடு செய்யுங்க. என்ன, நீங்கள் கொஞ்சம் நேரத்தை மாற்றி இன்னைக்கு 8:00 to 9:00 வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லைங்க, நான் வார வாரம் 6 மணிக்கு தான் ஏற்றுறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஏற்றலாம். ஆனால் 6 மணியை ஏற்றுவதை விட இன்று ஒரு நாள் நீங்கள் செவ்வாய் ஹோரையில் செய்யுங்க. செவ்வாய் ஹோரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6:00 to 7:00, மதியம் 1:00 to 2:00, திரும்ப இரவு 8:00 to 9:00. ஸோ இந்த 3 நேரங்களில் செய்யலாம். இன்னைக்கு 8:00 to 9:00 நீங்கள் வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடை ஏற்றிடுங்க. நிறைய பேர் இந்த காம்புகளை என்ன செய்வது அப்படின்னு கேட்குறீங்க. இந்த காம்புகளை நீங்கள் இந்த எண்ணெயிலே தான் போடணும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டு தான் இந்த வெற்றிலை தீபத்தை வந்து ஏற்றியிருக்கிறேன். வெற்றிலை தீபத்தை ஏற்றிட்டு முருகனுக்கு உங்களால் முடிந்த மலர்களை இன்றைக்கி அவசியம் அரளியோ அல்லது மல்லிகையோ நீங்கள் போடுங்க. இந்த தீபத்தை மட்டும் ஏற்றி வைங்க. உங்களுடைய குறை என்னவாக இருந்தாலும் உங்களுடைய குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு உங்களுக்கு தேவை 6 1 ரூபாய் நாணயம். இந்த 6 1 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த 6 1 ரூபாய் நாணயம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு சக்தி வாய்ந்த முருக மந்திரத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு முறை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து 1 வெற்றிலை மேலே வையுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வைக்கும் பொழுது
நான் இப்போ என்ன கஷ்டப்படுறனோ, உங்களுடைய கஷ்டம் என்னவாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு கட்டணும், வீடு சம்பந்தமான என்ன பிரச்சனை, என்ன வில்லங்கம், எதுவாக இருந்தாலும் சரி, வாங்கணும், விற்கணும், வாடகைக்கு ஆள் வரணும், இல்லை ஒருத்தவங்க வீடை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலும், அந்த இடம் சம்பந்தமான என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து முருகனை வேண்டிக்கோங்க. அத மாதிரி ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு முறையும் அந்த பாடலை ஒரு தடவை சொல்லிட்டு ஒரு ரூபாயை எடுத்து வைங்க. ஆறு முறை அந்த பாடல் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை பாடிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு வெற்றிலை மேலே வைங்க. ஆறு வெற்றிலை நம்ம வச்சுருக்குறோம், அதனால் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. திரும்ப அந்த பாடலை பாடிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த வெற்றிலை மேலே வைங்க. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ரொம்ப கடன் சுமையால் நான் தினம் தினம் வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த கடன் சுமையிலிருந்து வெளியில் வருவதற்காக, நோய், தீராத நோய், முடியாத வழக்கு, இது எல்லாமே தீரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேறு, திருமண பாக்கியம், வேலை, நல்ல வேலை வேணும், நிரந்தரமான வேலை வேணும், எனக்கு விரும்பிய அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்பு நீங்கள் அமோகமாக வாழ்ந்து காமிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்துவிட்டது. அதனால் மனம் தளராமல் உங்கள் நம்பிக்கையை விடாமல் நீங்கள் இந்த வழிபாடை இன்னைக்கு இரவு அந்த ஒரு மணி நேரத்தில் தயவு செஞ்சு செய்யுங்க. இந்த பதிவை பார்த்து நீங்கள் மட்டும் பயனடையாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை மாதிரி நிறைய பேர் கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, உங்கள் குரூப்பில் போட்டு விடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி வந்து ஒரு அற்புதமான நாள். இதெல்லாம் நீங்கள் மற்றவங்கிட்ட பகிரும்போது அந்த புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் அன்னதானமோ இல்லை பொருள் உதவியோ செய்ய வேண்டாம். இதை மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை நாலு பேருக்கு பகிரும் பொழுது நிச்சயமாக அவங்க பயன்பட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து மறைமுகமாக வந்து சேரும். அதனால் நீங்கள் இப்போ அந்த பாடலை ஒவ்வொரு முறையும் நீங்கள் மனமுருகி முருக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இதை செய்யுங்க. அந்த பாடலையும் நான் இப்போ தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன். அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி செய்யுங்க. இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும், கோவிலில் போடுவதை விட வீட்டில் இந்த தீபம் போடுவது தான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலையை நாளைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், கஷாயம் வச்சு குடிக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம், சின்னவங்களும் குடிக்கலாம், இல்லை வயதானவர்களுக்கு தரலாம், அப்படி எதுவும் இல்லைன்னா கால்நடைகளுக்கு இந்த வெற்றிலையை தரலாம். எதுக்குமே வாய்ப்பில்லை அப்படின்னா கால்படாத இடத்துல போடலாம். இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை நாளைக்கு காலையில் எடுத்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், இல்லை வேற எந்த கோவில்லாத முருகன் சந்நிதி இருக்குது அப்படின்னா முருக கடவுளுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த காசை வந்து அந்த உண்டியல்ல போட்டுடுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும், முருகன் எப்பொழுதும் நமக்கு துணை இருப்பார். இப்போ அந்த பாடலையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் படித்து பயன்பெறுங்க. நீங்க உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த முருக மந்திரம், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. இதை எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு முறை இதை உச்சரித்ததுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த வெற்றிலை மேலே வையுங்க. நீங்கள் நினச்சது அத்தனையும் நடக்கும், இது சத்தியமாக நடக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.